தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் காவல்துறையால் தேடப்பட்டு வந்த மருத்துவ முதுநிலை மாணவருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியை சேர்ந்த மாணவி குமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கி முதல்நிலை பட்டப்படிப்பு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி கல்லூரி விடுதியில் மாணவி தற்கொலை செய்து கொண்டார். அவர் எழுதிய தற்கொலை கடிதத்தில் தமக்கு பாலியல் தொல்லை நடைபெற்றதாகவும் காரணமானவர்கள் என்று 3 பேரின் பெயர்களையும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் காவல்துறையால் தேடப்பட்டு வந்த முதல்நிலை மருத்துவ மாணவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி சிவஞான முன்பாக விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி நிபந்தனைகளுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார்.